ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சூப்பராக ஒரு எலுமிச்சை சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காய்ந்த பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். பருப்பு லைட்டாக வறுபட்ட பிறகு இதில் நம்ம வேர்க்கடலையும் முந்திரி பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஒரு எலுமிச்சை பழத்தை நல்லா பிழிஞ்சிட்டு சாறை ஆட் பண்ணிக்கலாம். எலுமிச்சை பழம் சாறை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்சுருந்த சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு சாதம் ஆட் பண்ணுறேன். இது கூட 1/2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு. ரொம்பவே சூப்பரான, நல்லா டேஸ்டியான எலுமிச்சை சாதம் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வாழைக்காய் வறுவல், அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல், இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.